हाय वेलकम टू कुक विथ दिशा वाळ्ग वलमुडन இப்போ வந்து நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம குக்கர்லயே நம்ம வச்சி செஞ்சிரலாம் எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம் வாங்க இப்போ வந்து நான் அளவெல்லாம் நான் சொல்லிறேன் இது வந்து 1 கப் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சி அதாவது கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு 1/4 கிலோ இல்லட்டி 300 கிராம் இருக்கும் சிக்கன் அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து இது என்னது புதினா மல்லி அதுக்கு அப்புறம் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் தயிர் வெங்காயத்துக்கு சம்பல் போடுறதுக்கு வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து நான் அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவுதான் இதுக்கு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பொடி சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம் இன்னைக்கு நான் வந்து குக்கர்ல தான் செய்ய போறேன் அதனால ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க இப்போ வந்து கடையில இதெல்லாம் வந்து ஆயில்ல தான் செய்வாங்க ஹோட்டல்ல எல்லாம் நெய் வந்து கடைசில ஊடுவாங்க அவ்வளவுதான் நான் வந்து இப்போ அதுவும் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டுறோம் இப்போ வந்து பட்டை வந்து ஒரு 4 பீஸ் போட்டுக்கோங்க 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க கிராம்பு போட்டுக்கோங்க வெடிக்குது அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம் பிரியாணி இலை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து 1 கப் அரிசிக்கு தான் நான் வந்து இப்போ செஞ்சு காட்டுறேன் அதனால எல்லாமே அளவு கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுல கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த சமயத்தில் வந்து இந்த மல்லித்தலையையும் புதினாவையும் நம்ம போட்டுடணும் புதினா மல்லித்தலையை நல்லாவே போட்டுக்கோங்க இது எல்லாம் ஒரே குக்கரில் தான் நான் வைக்கிறேன் அதனால் வெரி சிம்பிள் ஈஸி மெத்தடில் வச்சிட்றேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கப்பட்டுருச்சு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியை போட்டுருவோம் தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனுக்கு அரிசிக்கு எல்லாம் போடுவோம் இன்னைக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடியை எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா நான் பச்சை மிளகாய் போடலை அதனால் ஒரே இதாகவே காரத்துக்கு நல்லா போட்டுக்கோங்க மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் பத்தாது அதனால் எனக்கு வந்து எண்ணெய் பிடிச்சிருச்சு இந்த கொஞ்சம் நான் வந்து ஆயில் விட்டுக்கிறேன் இப்போ ஓகேவா இப்போ அடுத்தது வந்து நம்ம தயிர் விட்டுருவோம் இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுருவோம் எந்த அசைவ இது சமைக்கிறதா இருந்தாலும் நம்ம மஞ்சள் பொடியை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க அப்பதான் வந்து அதில் உள்ள கிருமிகளை எல்லாமே அது வந்து எடுத்துரும் அந்த மஞ்சள்ங்கிறது அதனால மஞ்சள் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து இந்த சிக்கன் இதை எடுத்து நம்ம உள்ளே போடுவோம் நான் இன்னைக்கு ஒரே 1 கப் அரிசிக்கு தான் நான் இவ்வளவு சிக்கன் போடுறேன் ஓரளவுக்கு சிக்கன் நல்லாவே போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ வந்து நான் இதே இதுலயே இன்னும் கொஞ்சம் நல்லா வத்துற வரைக்கும் கொஞ்ச நேரம் நான் வந்து மூடி போட்டுட்டு கொஞ்சம் வேணா உப்பு போடுவோம் நம்ம இப்போ சிக்கனுக்கு கொஞ்சம் வந்து நான் சேர்த்து உப்பு போட்டுறேன் இப்போ இது வந்து சிக்கனுக்கு உப்பு இப்போ வந்து இந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சம் நேரம் வத்தட்டும் அதனால நான் வந்து என்ன செய்கிறேன் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இப்போ வந்து வெந்திருக்கான்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு 5 to 7 minutes நான் அப்படியே வச்சுட்டேன். இதுலேயே நல்லா பாருங்கள் அந்த சிக்கன்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இது பாதி வந்தால் போதும் சிக்கன். அடுத்தது நம்ம வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் மீதி நல்லா வெந்துக்கிடும். இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. அதே போல் அந்த வாசனை ஜாமான்கள்லாம் இன்னும் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கெலாம் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ வந்து அரிசியை போட்டுருவோம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம தண்ணி பால்லாம் ஊற்றணும். ஏன்னா இந்த இதில் வந்து அரிசி வந்து வேகும்போது தனித்தனியாக உடையாமல் இருக்கும், அதாவது குழையாமல் இருக்கும், குழஞ்சி போகாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும், நல்லா இருக்கும். பிரியாணி வந்து எப்படி பொல பொலன்னு இருக்கோ அந்த மாதிரி நம்ம நல்லா தனித்தனியாக இருக்கணும், ஒட்டி குழஞ்சி இருக்கக்கூடாது பிரியாணிங்கிறது. இப்போ என்னென்னா இந்த இதுலையே நம்ம கொஞ்ச நேரம் இப்படி கலரணும். இந்த நம்மளுக்கு அந்த எண்ணெயிலையே வந்து நம்ம கொஞ்ச நேரம் கலரணும்னா அந்த குழையாமல் இருக்கும் அரிசி வந்து, சாதம் வந்து குழையாமல் நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிண்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேங்காய் பால் தேங்காய் விட்டு வைக்கணும்னா வைக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து நான் வந்து வெறும் பால் தான் விடுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் பாலே நீங்கள் விடுங்களேன். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் விடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 1½ கப் நான் ஊற்றுவேன். இப்போ 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். பால் வந்து ஒரு அரை கப்பு, காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து ஒரு அரை கப்பு மட்டும் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதாவது அரிசியோடு சேர்ந்து கொஞ்சம் இதாக இருக்கணும். இதுதான் பக்குவம் ஸ்டேஜு கரெக்டானது. இது வந்து நல்லா ஹோட்டல் டேஸ்ட்டுக்கே இருக்குங்க. கிட்டத்தட்ட கல்யாண வீடுகள்லாம் நான் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி டேஸ்ட் இது வரும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து உப்பு போட்டுருவோம் நம்ம கொஞ்சம். இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே நான் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு, அதாவது வெங்காயம் வேகிறதுக்கு, வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு உப்பு, அடுத்தது வந்து சிக்கன் வேகிறதுக்கு, அடுத்தது இப்போ வந்து அரிசிக்கு அந்த 1 கப் அரிசிக்கு எவ்வளவோ அது போட்டாச்சு. இனிமேல் என்னென்னா நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் மேலேயே வந்து அரிசியெல்லாம் தெரியணும், ரொம்ப உள்ளே இருக்கக்கூடாது. கரெக்டான அளவாக நம்ம வந்து தண்ணி வச்சோம்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக வருங்க. ஓகே, இப்போ வந்து குக்கரை மூடிட்டு நான் வேக வச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். நான் வந்து என்னுடைய குக்கருக்கு வந்து ஒரே ஒரு விசில் தாங்க, கரெக்டாக ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக அந்த மாதிரி நான் பண்ணுவேன். இது பட்டர்ஃப்ளை குக்கர், கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போதும். ஓகே, வச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து கல்யாண வீட்டு பிரியாணி தயாராகிடுச்சான்னு பார்ப்போம். சிக்கன் பிரியாணி, வாவ், சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, குக்கர்லேயே எவ்வளவு அழகாக ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு பாருங்கள். நல்லா வந்து குழையாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒன்று போல் வந்துருக்குதா, பிடிக்கவும் இல்லை, ரொம்ப சூப்பராக நல்லா கலரிஷாக இருக்குது பாருங்கள். நான் எந்த கலருமே போடலை, ஆனாலும் அது வந்து நம்ம காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கோம், நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் போடுங்க எப்படி இருந்ததுன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 1000 ரீச் ஆகிட்டேன். அதுக்கு காரணம் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் உறவினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு கொடுத்துக்கொண்டே இருங்கள்.